விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் சீரியல்களையே பாண்டியன் சீரியலுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் உருவாயிருக்குது. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்போவுமே சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாண்டியன் சீரியலை மீனா கதாபாத்திரமனுடைய ஹேமா அவங்க இப்போ ரீசெண்டாக அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு Q&A செஷனும் நடத்திருக்காங்க. அதில் எக்கச்சக்கமான கேள்வி ரசிகர்கள் கேட்கும்போது அது எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரசிகர் ஒருத்தவர் மீனா கிட்ட, சிஸ்டர் பாண்டியன் ஸ்டோருக்கு என் கார்டு போட போகிறாங்களா, சோஷியல் மீடியாவில் அப்படிலாம் சொல்கிறாங்க உண்மையா சிஸ்டர் அப்படி மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு மீனா அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் டீம் அப்படி எதுவுமே சொல்லலை, ஸோ அதனால் அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. ஹேமா அவங்களோட பதில், அதாவது மீனா அவங்களோட இந்த பதில் பாண்டியன் ஸ்டோர் ஃபேன்ஸுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் இன்னொரு ஒருத்தவர், எப்பாக்கா உங்க சன் ஃபேஸை ரிவீல் பண்ண போறீங்க, வெயிட்டிங் டு சீ ஹிம், அண்ட் அவங்க நேம் என்னக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, வீட்டில் எப்போ அலோவ் பண்ணுறாங்களோ அப்போ தான், என் பையனோட நேம் வந்து சாத்விக் சதீஷ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபேன் ஒருத்தவர், நீங்கள் முன்னை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க, என் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்காரா தம்பி, ஹாப்பி வித் மை ஃபேமிலி, அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபேன் ஒருத்தவர், விஜய் மணிமேகலை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, விஜய் மணிமேகலை எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியும், நல்ல ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சும்மா சாம்பிள் தான், இது மாதிரி பல கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே முகம் சொல்லிக்காம ஃபேன்ஸ் என்ன விதமான பதில் எதிர்பார்க்குறாங்களோ அப்படிப்பட்ட பதிலை ஹேமா சதீஷ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பாண்டியன் ஷோ சீரியல் முடிய போகிறது இல்லை அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் பாண்டியன் ஷோ சீரியல் ஃபேனாக இருந்தால் நீங்கள் எந்தளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த வாரம் யாஷிகானந்த் அவங்க ஓட்டி சென்ற கார் விபத்துக்குள்ளாகி அவங்களோட ஃப்ரெண்ட் பவானி அப்படிங்கிறவங்க சம்பவத்தில் உயிரிழந்திருக்காங்க. காரை ஓட்டிட்டு போன யாஷிகா அப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு போன ஆண் நண்பர்கள் ரெண்டு பேருமே பலத்த காயங்களோட உயிர் தப்பியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க மூணு பேருக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் யாஷிகா அவங்களுக்கு காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்காகவும் இடுப்பில் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்காகவும் ரெண்டு மூணு சர்ஜரியும் பண்ணியிருக்காங்களாம். இந்த சர்ஜரிக்கு அப்புறமா யாஷிகானந்த் அவங்க நார்மல் நிலைமைக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க சில அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. அக்காவுக்கு வந்து கான்சியஸ் வந்துருச்சு, அவங்க நல்லா தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கிரிட்டிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி யாஷிகாவோட சிஸ்டரும் சில விஷயங்களை கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ யாஷிகா அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் அவங்களோட பிரார்த்தனைகளும் செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் நடிகர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் யாஷிகா கூட சேர்ந்து நடிச்சக்கூடிய படத்தோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாஷிகா ஆனந்த் வந்து ஒரு கிரேட் லுக்கிங் கேர்ள், அவங்க வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடமைசை அப்படிங்கிற திரைப்படம் அவங்களோட கெரியருக்கு ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அவங்களோட சினிமா வாழ்க்கைக்கு அவங்க வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.